சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ மச்சான் பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. விமல் கனவுல வந்து வேலராமூர்த்தி மரணத்தை முன்கூட்டியே சொல்கிறார். அதெல்லாம் நடந்துக்கிட்டே வருது. அந்த மாதிரி நிலையில தான் விமலோட தங்கச்சி அனிதா சம்பத்துக்கும் வச்சன் வீரமணிக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் விமல் கனவுல வந்து வேலராமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, உன் தங்கச்சி கணவன் மச்சான் கல்யாணமாகி ரெண்டு நாளில் செத்துருவாருன்னு சொல்கிறார். போதாதா கதை, படம் தூள் பறக்குது. கடைசியில் விமல் எண்ணம் நிறைவேறிச்சா இல்லையான்னு சொல்கிறது நகைச்சுவையோடு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. நாயகனா விமல் இயல்பாக கதைக்கேற்ற அளவுக்கு நடிச்சிருக்கார். அதுலேயும் காமெடி சீன்னா சொல்லவே வேண்டாம், அவருக்கு கைவந்த கலை. அதுலேயும் அந்த டாய்லெட் கழுவுற சீனு, ஃபேன் போடுற சீனு, இப்படி எல்லா சீன்லேயும் சிரிப்பு காட்சிகள்னால் பூந்து விளையாடுறது மட்டும் இல்லை, முத்திரை குத்தி நடிச்சிருக்கார். கீப் இட் அப் விமல். விமல் அப்பாவா பாண்டியராஜன் தனக்கே உரிய தனி பாணியில் நடித்து பேர் வாங்குறார். இனிமே இவரை நிறைய படங்களில் அப்பா ரோலில் பார்க்கலாம், அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்கார். நாயகியா நேகா சில சீன்னாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. அனிதா சம்பத் கிடைச்ச ரோலுக்கு ஏற்ற நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது ஹீரோவாக நடித்த வச்சன் வீரமணிக்கு நல்ல ரோல் கிடைச்சிருக்கு, அதை அவர் பக்குவமாக நடித்து பேர் வாங்குறார். பாலசரவன் காமெடி காட்சியில் அசத்துறார். தீபா சங்கர், ஆடுகளம் நரேன், கிச்சா ரவி எல்லாருமே சிரிப்புக்கு நாங்கள் இருக்கிறோம் சிரிங்கன்னு சொல்கிறாங்க. கிராம அழக அப்படியே அள்ளி கொடுத்துருக்காரு ஒளிப்பதிவு செஞ்ச கேமில் ஜே அலெக்ஸ். பாட்டும் பெண்ணினி இசையும் கதைக்கு ஏற்ற அளவுக்கு அமைச்சிருக்காரு அஜேஷ். படத்தில் வேலராமூர்த்தி சொல்கிறதெல்லாம் நடக்கிற காட்சி இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. இந்த விஞ்ஞான காலத்தில் ஒரு பகுத்தறிவாதி கூடவா இல்லை, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சியை வச்சுருக்கலாம். அதை செய்யாமல் விட்டது தவறுன்னே சொல்லலாம். குடும்பத்தோட படம் பார்த்து ரசிக்கிற மாதிரி டைரக்ட் பண்ண மார்ட்டின் நிர்மல் குமாருக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.